इंड कशिवे पिग्रा मेल सुखाचार्य तैत्यपते चर पर भुता प्रख्लादोभ महां तेगा गुण महदुपास ब्रह्मण्य शील संपन्ना सत्योजिंद्रिया आहत्सूता എകൃസുഹൃത്ത ഗുണൈ അലമസ്യീമാഗർഗി കീരതി രാജ്യപരിപാലമണ്ഡ ഹിരണ്യകൂണ്ണവി പേർക്കയാധു ദീനി പേർ ഹിരണ്യകശിപോർഭാരന ദാനവി ஜம்பஸ் தனியாதத்தா சுஷுவே சதுர சுதான் சம்கிராதம் பிராக் அனுகிராதம் பிரக்லாதம் கிராதமே வச்சான் சம்கிராதன் அனுகிராதன் கிராதன் பிரக்லாதன் அப்படின்னு நாலு குழந்தைகள் அவர்களுக்கு அதில் நாலாவது குழந்தையாக இருக்கக்கூடிய பிரஹ்லாதன் இருக்கானே மகானுங்கிறாள் சுகாச்சாரியால் பிரஹ்லாதோபூது மகான் ஏன் நாள் குணை குணங்கள்னாலும் வயசில் சின்னவன் அஞ்சு வயசு தான் அஞ்சு வயசாக இருந்தாலும் குணங்களினாலும் மகானவன் காரணம் மகது உபாசகா மகான்களை உபாசிக்கக்கூடியவனவன் பிரம்மணியனாக இருந்தான் நல்ல ஸ்வபாவ சம்பத்தை உடையவனாக இருந்தான் சத்தியசந்தனாக இருந்தான் இந்திரிய நிகிரகம் உடையவனாக இருந்தான் எல்லா ஜீவராசிகளையும் தன்னை போல பார்த்தான் ஆத்மவத் சர்வபூதானான் ஏகா பிரியஹா எல்லோருக்கும் ஒரு பிரியமுள்ளவனாக சுகுர்த்தமனாக நண்பனுக்களுக்கெல்லாம் மேற்பட்டவனாக இருந்தான் அவனுடைய குணங்களெல்லாம் எண்ணி மாலாதுங்கிறாள் சுகாச்சாரியால் குணைஹி அசங்கேயைஹி மகாத்மியம் அவனுடைய குணங்களை என்னைக்குன்னு இன்னும் ஒரே நாள் சொல்லலாம் அந்த அளவுக்கு அவனுடைய மகாத்மியம் தஸ்ய சூழ்ச்சியது ஒரே ஒரு பெரிய குணம் என்னென்னால் வாசுதேவனான பகவான்கிட்ட ஒரு விதமான ஒரு சம்பந்தமும் இல்லாததான இயற்கையான ஒரு பக்தி அவனுக்கு எஸ்ஏ நைசர்கிகரதீஹி அப்படின்னா ஏதோ பாகவதம் கேட்டான் படத்தை பார்த்தான் செல்லில் பார்த்தான் ஏதோ வந்து வாரோத்தனை அனுகிரகம் அப்படி இல்லா இல்லாமல் கர்ப்பத்திலேந்தே பகவான்ட பக்திய உடையவனாக இருந்தான் அவன் எஸ்ய நைசர்க்கீர்த்தி கோபாலகன் மனஸ்திருஷ்ண கிரகிராத்மான வேத ஜகதீதம் ஆசீன பரியடன்னி श्यान फ़्रविबन ब्रुवने नानु संधत्त ये दानी गोवी ही द वैकुंठ कोचित द्रुदति वे कुंठा तचिंता क्राद उद्गाय जिकोचिति कोचित आस्ते समस्परिषण निर्वृद्धा அஸ்பந்த பிரணயாந்தா மீலி தேக்கணாக என்னமோ தெரியல அவனுடைய பிறவி குணம் கோயந்தேல ஒரு என்டர்டைன்மெண்ட் வேண்டாமோ குழந்தைகளுக்கு ஒரு ஃப்ரெண்ட் சர்க்கிள் எல்லாருக்குமே உண்டு நல்ல வாழ்க்கை உண்டும் விளையாட்டு குழந்தைகளுக்கும் உண்டு இவனுக்கு எப்படின்னா ஒரு விளையாட்டு சாமான் கூட கையில் வச்சுக்க மாட்டானான் நெஸ்த கிரீடனக்கா ஒரு விளையாட்டு குழந்தை வஸ்துக்களை பார்த்தாலும் அவனுக்கு அதை எடுக்கணும் தொடணும் விளையாடணுங்கிற எண்ணமே இருக்காது இன்னும் சிலவனாக பகவான்கிட்ட மனசை செலுத்து பார்த்துல ஜடம் மாதிரியாக சமயத்தில் உட்காந்துட்டு இருப்பான் அதை கிருஷ்ணங்கிற ஒரு கிரகனை பிடிச்சதுனால நம்மளாம் இந்த உலகத்தை எப்படி பார்க்குறோமோ அந்த மாதிரி பார்க்கல அவன் நவேத ஜெகதீதிஷம் உட்காண்ட்ருந்தாலும் சரி நடந்தாலும் சரி சாப்பிட்டாலும் சரி படுத்துட்டு இருந்தாலும் சரி எதாவது ஜலம் குடித்தாலும் சரி எதாவது பேசினாலும் சரி எப்போ பார்த்தாலும் பகவன்னாமாதான் கோரி கோவிந்த பரிரம்பிதா ஒரு சமயம் பார்த்தேன்னா பகவானுடைய கருணையை நினச்சி அழுவான் ஒரு சமயம் பார்த்தேன்னா சிரிப்பேன் ஒரு சமயம் பார்த்தேன்னாக்கா ஒரு பாட்டு ஏதாவது பகவானை பற்றி நாமசங்கீர்த்தனை பண்ணுவான் ஒரு சமயம் பார்த்தேன்னாக்கா ரோமாஞ்சை ஏற்பட்டு மயிர்கூச்சல் ஏற்று உட்கார்ந்து இன்னும் சில பேர் பார்த்தேன்னா ஆனந்த பாஷ்பம் கண்ணியில் கண்களில் பெருக அந்த மாதிரியாக பகவானையே நினைத்திண்டே இருந்தான் தஸ்பின் அப்பேற்பட்ட மகாபாகவதனான பிரஹ்லாதனோட தெலுகிறன்னு கசிப்பு தப்பு பண்ணினான் அப்படிங்கிறாள் சுகாச்சாரியார் தஸ் தஸ்மின் மகாபாகவதே மகாபாகே மகாத்மனி ஹிரண்யகசிபு ராஜன் அகரோது அகம் ஆத்மஜே தம் பயத்தில் பிறந்த குழந்தையாக இருந்தால் அவன் விஷயத்தில் தப்பு பண்ணிட்டான் இது என்னங்கத்தை மேலே விளக்க போகிறாள் குழந்தைக்கு அஞ்சு வயசாயிருது அல்லவா குழந்தைகளுக்கு பாடம் சொல்லிவிக்கணும் ராஜநீதிகள்லாம் சொல்ல சாமபா சாமதான பேத தண்டம் மட்டும் இல்லை முதல்ல ஏ ஃபார் ஆப்பிள் அணிலாடி இலையி அதுலேருந்து ஆரம்பிக்கிறோமே பாடங்கள்லாம் அதனால் அவளுடைய அசுரகுரு சுக்கராச்சாரியருடைய பிள்ளைகள் சண்டாமர்க்கர்கள் அவளை கூட்டான் உன் குழந்தைக்கு பாடம் ஆரம்பிக்கணும் அப்படின்னா ஆரம்பிச்சுடலாமே அப்படின்னா நீங்கள் உங்களுடைய பார்வையிலேயே இருக்கணும் அந்த ஸ்கூல் அப்படின்னா நாள் பின்னாடி தான் பேப்பரில் அது வந்து இது வந்து இதெல்லாம் இருக்கக்கூடாது உங்கள் பார்வையிலேயே ஸ்கூல் ஸ்ட்ரிக்டாக நடக்கணும் அந்த மாதிரி அவங்க ஆசிரமத்துக்கு பக்கத்திலேயே அவருடைய வித்யாசாலையை நிர்மாணம் பண்ணி ஒரு நாள் பார்த்து பிரகலாதரை போய் அந்த ஸ்கூலில் சேர்த்தான் ஹிரண்நிகசிப்பு குழந்தை ஒண்டியாக படிக்கக்கூடாது அல்லவா அதனால் ஐந்து வயதான குழந்தைகள் எத்தனை பேர் இருந்தாலும் எல்லாரையும் அந்த ஸ்கூலில் சேர்க்க முடியாது பண்ணிட்டார் ஏன்னா கவர்மெண்ட் ஸ்கூல் மட் கவர்மெண்ட் ஸ்கூல்னால் நமக்கெல்லாம் ஒரு மாதிரி நமக்கெல்லாம் பிரைவேட் ஸ்கூல் ஒஸ்தி ஹிரண்நிகசிப்பு காலத்தில் இல்லைனாலும் ஆர்டர் கவர்மெண்ட் ஸ்கூல் தான் சேர்க்கணும் நீங்கள் கவர் என்னுடைய ராஜாவான் ராஜாவான கிரண்யிக ஸ்கூல் ஸ்கூலேன்னா சிலபஸ் அப்படி அந்த மாதிரியாக அவள் எல்லாருக்கும் ஆசுரமான பாவம் கிரண்நிகே எல்லாத்துக்கும் மேற்பட்டவன் அப்படிங்கிற ஒரு பாடங்கள்லாம் அவளுக்கு மனசில் ஏறுறாப்பில் அந்த மாதிரி சிலபஸ் தயாரிக்கப்பட்டு ஸ்கூல் தயாரிக்கப்பட்டு ஸ்கூலில் குழந்தை எல்லாம் சேர்க்கப்பட்டு பாடையாம சது பாட்டியானே அவளுக்கு சண்டா மிற்கால விட்டு பாடங்கள்லாம் சொல்லி கொடுக்க சொன்னான் குழந்தைய ஸ்கூலுக்கு போயின்னு வந்துட்டுருக்கு கார்த்தால போகும் சாயந்தரம் வரும் காற்றால் போகும் சாயந்தரம் வரும் அவள் அம்மா கையாது காற்றால் அந்த குழந்தைக்கு குளிப்பாட்டி அலங்காரம் பண்ணி அந்த குழந்தைக்கு அழகாக பட்டு ஒன்று கட்டி அதுக்கு விழாமல் இருக்கிறதுக்காக அந்த நாளில் ஒரு சணலை கட்டி விடுவான் மேலே பில்ட் இல்லாமல் முந்தி நாளில் கிடையாது அந்த மாதிரியாக குழந்தைக்கு மேலே ஒரு பந்தனம் பண்ணி கையில் ஒரு ஓலைச்சவடியை கொடுத்து அதுக்கப்புறம் ஸ்லேட்டுன்னு ஒன்று வந்தது இந்தியெல்லாம் ஓலைச்சோடி வச்சுருந்த காலம் போக அதுக்கப்புறம் ஸ்ரேட்டு பலப்பம் குச்சின்னு சொல்லுவாள் அந்த ஸ்ரேட்டையும் குச்சியும்தான் ஸ்கூல் குழந்தைகள்லாம் எடுத்துன்னு போவோம் பாட புஸ்தகம் கூட கிடையாது எல்லாம் போர்டில் எழுதி போடுவார் வாத்தியார் அதை பார்த்து போர்டில் பார்த்து படித்து ஆற்றுல கொண்டு வந்து ஸ்ட்ரேட்டை கொண்டு காமிக்கும் அந்த குழந்தைகள்லாம் முதல் நாள் போயிட்டு வந்த உடனேமே அப்பா அம்மாவுக்குலாம் ஒரு சந்தோஷமாக அந்த நாளில் தீட்சிதர் சொல்லுவார் முதல் நாள் குழந்தை ஸ்கூலுக்கு போயிட்டு வந்த உடனேமே குழந்தைகளுக்கெல்லாம் ஒரு பெரிய காலேஜுக்கு போய்ட்டு வந்தாப்புல ஒரு சந்தோஷம் அதனால் ஸ்கூல்லேருந்து வந்த உடனே முதல்ல அந்த ஸ்லேட்டை தான் பார்ப்பாளாம் வாத்தியார் என்ன மார்க் போட்டிருக்கார் பார்க்கணும் தீட்சத்தை சொல்லு உபன்யாசத்தில் அது பெரிய சூரிய மண்டலமாக போட்டு வச்சுருப்பார் வாத்தியார் அந்த மாதிரியாக அந்த குழந்தைகள் அந்த நாளில் ஸ்கூலுக்கு போகிறதே ஒரு அழகு இல்லைவா காளிதாசன் இதுக்காகவே ஒரு ஸ்லோகம் பண்ணியிருக்கான் காத்தொம்பாலே காஞ்சனமாலா கஸ்யா புத்ரி கனகலதாயாத்தி பத்திரம் காவாரே கார்த்தே அம்மா குழந்தை நீ யாரு ஆறும்மான்னு கேட்குறான் அவர் பெண் குழந்தையை பார்த்து காளிதாசன் காஞ்சனமாலா என் பேர் காஞ்சனமாலேன்னு பேர் அப்படியா நீ யாரோட குழந்தைம்மா கஸ்யா புத்திரி கனகலதாயா மாம்பழத்தில் இது மயிலாப்பூரில் ரொம்ப பிரசித்தமாக கனகலதா மாமி அபாத்து பொண்ணுதான் நான் கனகலதாயாஹா கையில் என்ன வச்சுட்டு இருக்கேன் ஹஸ்தே கிம்தே தாளி பத்திரம் ஓரச்சோடி வச்சுட்டு இருக்கேன் நான் தான் குழந்தை அதில் என்ன எழுதியிருக்கு காவாரே கம்ஸ்கிருத எழுத்தத்தில் முன்னாடி சொல்லிக் கொடுப்பா க இதெல்லாம் எழுதுவார்கள் அதே அந்த மாதிரியாக ஒரு ஸ்லோகம் தயார் பண்ணான் காளிதாசன்னு கேட்கறதே அவ்வளோ இனிமையாக இருக்கப்பாங்க எல்லாரும் முகத்துலேயும் ஒரு ஆனந்தத்தை நான் பார்க்குறேன் இப்போ இந்த ஸ்லோகம் சொல்கிறது இதே ஆனந்தம் பார்த்து குழந்தைய ஸ்கூலில் எல்கேஜி யூகேஜி ஃபஸ்ட் ஸ்டாண்ட் சேர்த்தவா இருக்கா பார்த்தல அவ முகத்தில் தெரியல ஏன்னா பெரிய பையாக இருக்குது பெரிய பேக்காக இருக்குது அந்த ஸ்கூல் பேக்கை அந்த குழந்தையால் தூக்க முடியாது அதனால் நம்ம ரிக்ஷாவில் கொண்டு வைக்கணும் ரிக்ஷாக்காரன் உள்ளே கொண்டு வைக்கணும் ஏன்னா அத்தனை புஸ்தகங்கள் அத்தனை நோட்டுகள் அத்தனை அத்தனை சமாச்சாரம் அதுக்குள்ளே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அந்த அளவுக்கு படிப்புகள்லாம் சின்ன வயசுலேயே குழந்தைகளுக்கு பெரிய பாரமாக ஆகிவிட்டது உடனே ஒரு காலகட்டத்தை இந்த குழந்தைகள்லாம் உடனே தானே சுமக்கிறது ஒட்டகத்தை சுமக்கிறாப்புல ஒட்டகம் எப்படி பாரம் சுமக்கிறதோ அந்த மாதிரி பின்னாடி மாட்டின்னு பிறந்து பார்த்திடலாம் அந்த மாதிரியான ஒரு பார்க்கறதுக்கு அது சிரமப்படுறாப்புல இருக்கக்கூடாது பார்க்கறதுல ஒரு ஆசை ஏற்படும் இந்த குழந்தைகளுடைய படிப்பிலையும் அந்த குழந்தைகளுடைய ஒரு நடவடிக்கையிலையும் அந்த மாதிரியாக வாசல்ல போறான் பிரகலாதன் ஸ்கூலுக்கு இவன் ராஜதர்பாரில் இருக்கக்கூடிய கிரிண் நிகழ்ச்சிப்பு ஒரு சமயம் வாசல்ல கிராஸ் ஆர பிரகலாதனை பார்த்தான் ஏகதாசுர்புத்திரம் அங்கோப்பிய பாண்டவா பப்ரச்சகத்ய்ச மன்யதே சாது பவான தன்னுடைய குழந்தைய ஸ்கூலுக்கு போகக்கூடிய அந்த ஒரு காட்சியை பார்த்தபோது என்ன இருந்தாலும் பெத்தவன் அல்லவா அப்பாவா இருக்கிறதுனால குழந்தையர்கிட்ட ஒரு ஆசை எப்போதுமே அந்த பெத்தவாளுக்கு எவ்வளவுதான் திட்டினாலும் குழந்தைகள்கிட்ட ஆசைங்கிறது ரிசர்வ்டு பெட்ரோல் டேங்கில் உள்ள ரிசர்வ் மாதிரி அது எப்போதுமே ஒதுக்கப்பட்டது இந்த ஆசைங்கிறது குழந்தைகள் விஷயத்தில் அதனால அந்த குழந்தையை போகிறத பார்த்தோடனே பியூனை கூப்பிட்டு அழிச்சின்னு வர சொல்லி அந்த பிரகலாதனை மடியில் எடுத்து வச்சிருந்தான் அப்பா குழந்தை பிரகலாத ஸ்கூலுக்கு போகிறியே வாத்தியா எல்லாம் உனக்கு நான் பாடம் சொல்லி கொடுக்குறாள என்ன படிக்கிறிய நீ படித்த பாடத்தில் எது உனக்கு நல்ல பாடன்னு தோன்றுறதோ அதை சொல்கிறியா குழந்தை நான் கேட்குறேன் பப்ரச்ச கத்தியதாம் வத்ச மன்னியதே சாது பவானே எது சாது இது பவான் மன்யதே அதை கச்சியதாம் அதை சொல்லுப்பா அப்படிங்கிறான் நீ படித்த பாடங்களில் எதை சாதுவாக நினைக்கிறியோ அதை சொல்லு அப்படின்னு கேட்குறான் ஏன் குழந்தைக்கு என்ன தோணுது அப்படின்னா அந்த குழந்தை படித்த பாடங்கள்லேயே உயர்ந்த பாடம் கர்ப்பத்தில் இருந்து படித்தது தான் இந்த கான்வெண்ட்டில் சேர்ந்து படித்த பாடம் அது குழந்த பாடமாக நினைக்கலேன்னு வேற சொல்லப்படும் இதெல்லாம் அவரை சொல்லிக் கொடுக்குறதே கூட இதெல்லாம் சாதுவான பாடம் இல்லைன்னு பிரகலாதன் நினைக்கிறான்னே பாகவதத்தில் மூலத்திலலாம் வந்திருக்கு அதனால் இவன் என்ன பாய விட்டு கரெக்டாக ஸ்பஷ்டமாக கேட்டுவிட்டான் நீ படித்த பாடத்தில் சாதுவான பாடம் எது அப்படின்னு கேட்டதுனால இந்த குழந்தை இறங்கி திமடியிலேருந்து அப்பா பிரதட்சிணை பண்ணிது நமஸ்காரம் பண்ணித்து கையை கூப்பிடுது ஏ பித்தஹான்னு கூப்பிடல அசுரவரியான்னு கூப்பிட்டுது அசுரர்களுக்கெல்லாம் தலைவன் அப்பா நீங்கள் நான் சொல்ற விஷயம் உங்கள் காதில் ஏற போகிறதோ இல்லையோ எப்போதைக்கு நீங்கள் என்னை பார்த்து நான் படித்த பாடத்தில் சாதுவான பாதம் எதுன்னு கேட்டேலோ அதை சொல்ல போறேன் நீங்கள் கேட்கணும் தத் சாதுவன் ஏ சுரவரிய சதா வனம் கதோ சதாசமுத் அப்பா இந்த சம்சாரத்தில் பிறந்த ஒத்தத்துடன் இருக்காளே அவர்கள் எல்லோருக்கும் இந்த சம்சாரிகமான ஒரு இடம் இருக்கேன் அப்பா அது பெரிய இழுக்கக்கூடிய சுழல் அப்பா இது இன்னும் சொல்லப்போனால் இது ஒரு பெரிய பாயும் கிணறு நம்ம இந்த சாம்சாரிகமான பந்தத்தில் இருக்கிற வரைக்கும் நம்மளால் முன்னேறவே முடியாது நம்ம ஆத்மலாபத்தை தேடவே முடியாது ஒரு அத்தியாயம் பாகவதம் பாராயணம் பண்ண முடியாது ஒரு அத்தியாயம் பாகவத சிரவணம் பண்ண முடியாது அதனால கெட்டிக்காரனாவில் ஒன்று என்ன பண்ணணும்னால் நம்மளை பிடிச்சி இழுக்கக்கூடிய இந்த இடத்த விட்டுட்டு இந்த ஆத்மபாதமான இந்த இடத்த விட்டுட்டு என்ன பண்ணணும்னால் அந்த நாளில் வனத்துக்கு போவார்கள் அதை சொல்கிறான் வனங்கதோ தரிமாஸ்ரயேதா ஒனும் வனத்துக்கு போகணும் இல்லை சங்கம் எங்கே நடக்கிறதோ அங்கே வந்து சேரணும் பாதம் கிருஹமந்த கூப்பம் வனங்கதோ எத் ஆத்ம ஆத்மபாதமான நம்மளுடைய கிருஹா ராமாதிகளெல்லாம் விட்டுட்டோ ஏகாந்தமான இடத்துல போய் பகவான் ஹரியை பஜனம் பண்ண வேண்டும் அதுதான்ப்பா நான் படித்த பாடத்தில் சாதுவான பாடம் அப்படின்னு இந்த குழந்தை சொல்லித்து இதை கேட்ட உடனே ஹிரண் கசிப்பு சிரித்தான்னு இருக்கு பாகவதத்தில் உடனே இடி இடியு சிரித்தானாம் ஹிரண் கசிப்பு ஸ்ருத்வா புத்திரகிரோ தைத்யா பரபக்ஷமாக ஜஹாசபுத்தி வித்யதே பரபுத்திபி விஷ்ணு பக்ஷை பிரதிச்சல் உலகத்தில் சொல்லுவாளே சொன்னதை சொல்லும் கிழிப்பில்லைன்னு அந்த மாதிரியாக யாரோ விஷ்ணு பக்ஷத்தை சேர்ந்தவாள்ல என் பையனுக்கு யாரோ தனியாக பகவான் நாராயணன் உபாசிக்கிறன்னு சொல்லி கொடுத்துருக்கா அதனால் இந்த குழந்தை நான் கேட்ட உடனே படித்த பாடத்துக்குள்ளே எது நல்ல பாடம் அப்படின்னு கேட்டவுடனே நாராயணன் பஜனை பண்ணம்னு சொல்கிறதுக்கு காரணம் என்னென்னா யாரோ சொல்லி கொடுத்துருக்கா யாரோ உங்கள் அப்பா உங்கள் அப்பா கேட்டால் இதை சொல்லுடா அப்படின்னு யாரோ சொல்லி கொடுத்துருப்பேன் தான் இந்த மாதிரியாக இந்த குழந்தை சொல்கிறது அப்படின்னு நினச்சிட்டு கோவிட கரஸ்பாண்ட் சண்டா மக்கால கூப்பிடுன்னு சொன்னேன் என்னன்னு கேட்டால் அவர்கள்லாம் இவ்வளோ பெரிய பில்டிங் கட்டி இவங்களுக்கு மாதம் மாதம் சம்பளம் கொடுக்குறதெல்லாம் எதுக்கு இதை பாருங்க நம்மளாம் இருக்கிற இடம் ஆத்மபாத்தமாக இங்கே இதுதான் நம்மளாம் போடுவோமா வனத்துக்கு போய் ஹரிபஜனம் பண்ணணும்னு சொல்கிறான் ஐயா உங்கள் ஸ்டூடெண்ட்டு இதுக்காக அவங்கள புதுசாக வந்து இவ்வளவு தயார் பண்ணி இந்த மாதிரியாக பாடம் சொல்லி கொடுக்க சொன்னேன் அப்படின்னு உடனே அவள்லாம் சொன்னாள் இது புரியவே இல்லை எங்களுக்கு இது ஃபஸ்ட் டைம் நீங்கள் மன்னிச்சு விட்ருக்கோம் நீங்கள் அதனால் நாங்கள் சரியாக பார்த்துக்குறோமே அப்படின்னு சொல்லிட்டு பிரகலாதன் அய்ச்சின் போய் ஸ்கூலில் போய் சேர குசூலுக்கு அய்ச்சின்னு போகிறதுக்கு முன்னாடி தனிமேல் அய்ச்சின் போய் பிரகலாதனை கேட்குறார்கள் இவனுடைய குருமார்கள் சண்டா மறுக்கிறார்கள் குழந்த பிரகலாதா நீ ரொம்ப கொயிட் பாயாச்சேப்பா நீ சமத்தா இருப்பியே ஏன் உங்கள் அப்பாட்ட இந்த மாதிரி சொன்னேன் உனக்கு யார் இதெல்லாம் சொல்லிக் கொடுத்தா நாங்கள் சொல்லிக் கொடுத்தல ஏதானு சொல்லக்கூடாதா ட்விங்கிள் டிங்கிள் லிட்டில் ஸ்டார் ஏ பார் ஆஃப் நாங்கள்லாம் எவ்வளோ சொல்லிக் கொடுக்குறோம் எவ்வளோ லட்சம் வாங்கிட்டு என்ன அப்படி இருக்கிறத இதே ஏதான் உங்கள் அப்பாட்ட போய் சொல்லக்கூடாத நீ ஏன் இந்த மாதிரியாக சொன்னேன் இந்த மாதிரியான கெட்ட புத்தி உனக்கு யாரா கொடுத்தால் இன்னும் சொல்ல போனா உங்கள் அப்பாவுக்கு பிடிக்காதுரா அவரை கண்டா நீ யாரை போய் பஜிக்கணும்னு சொல்கிறியோ அவரை கண்டா உங்கள் அப்பாவுக்கு பிடிக்காதுரா வत्स பிரகலாத ভদ্রமন্তে சத்யம் கதய 마амரிஷா ബാലானதி குதஸ்துபயம் யஹ புத்தி விபரியயாஹா இத்தனை குழந்தைகளை தாண்டி ஏண்டா உங்களுக்கு விபரீதமான இந்த பಾರಿ புத்தி நாராயணனை பஜனம் படணும்ங்கறத வேற யார்ட்டயான சொல்லலாம் உங்க அப்பா போய் சொல்லலாமோ உங்க அப்பா யாரை கரிவின்னு இருக்காரோ அவிட்ட போய் சொல்றது பத்தி சொல்லிடே பாக்குதே அப்படின்னு சொன்ன உடனே குழந்தை சொல்லித்து எந்த பகவானுடைய விஷ்ணு மாயனால் வேண்டியவன் வேண்டாதவன் அப்படிங்கிற புத்தியானது எல்லாருக்கும் ஏற்படுறதோ இன்னும் ஒரு கால விஷ்ணு மாயனால் விஷ்ணுவையே வேண்டாதவன் எப்படின்னு தோன்றதோ அப்பேற்பட்ட மாயாதீதனான பகவானுக்கு நமஸ்காரம் எல்லாம் விஷ்ணு மாயேன்னு சொல்லிவிட்டான் பிரஹ்லாதன் பும்சாம் யன் சாம்யன் மாயையா கிருதா தஸ்மை பகவதே நமஹா என்னடா விஷ்ணுமாயேன்னு சொல்கிற அப்படி யார் ராவனுக்கு சொல்லிக் கொடுக்குறா எப்படி ராவனுக்கு பகவான்கிட்ட ஈடுபடுறது அப்படின்னு கேட்டால் அவர்கள் எப்படி காந்தம்னு சொல்லுவாளோ அந்த காந்தத்தை பார்த்த பக்கத்தில் உள்ள இரும்பானது எப்படி சுத்துமோ கிட்ட கவருமோ அந்த மாதிரி பகவானை நினைச்சா என் மனசு பகவான்கிட்ட ஐக்கியமாகறது யதா பிராமியதி அயோ பிரம்மன்னு சுயம் ஆகரிக சந்நிதோ ததாமே பித்யவா பித்யதே சேதா சக்கரபாணியர் எதிர்த்தையா எனக்கு தெரியல எப்படி மேகனிட்ட பார்த்த உடனே இரும்பு போகிறதோ அந்த மாதிரியாக எம் மனசு பகவான்கிட்ட ஈடுபடுறது சக்கரபாணிகிட்ட அப்படின்னு சொன்னோன்னே குரு புத்திரர்கள் நினைத்தார்கள் இவனால் ஏதோ ஒரு ஆபத்து இருக்கு தீர்மானம் பண்ணிட்டாவான் என்னால் தைத்தேய சந்தனவனே ஜாதோயம் கண்டக துருமஹா என் மூல உன்மூல பரசோக விஷ்டோர் நாளாயுதோர்பகா அதாவது தைத்தேயால் அசுரால்னு சொல்லக்கூடிய ஒரு பெரிய சந்தன காட்டில் இவன் சந்தன மரமாக முளைக்க வேண்டாமா இவன் வந்து முள்ளு மரமாக முளைச்சிருக்கான் கண்டக துருமஹா இவனை காம்பாக வைத்து கொண்டு பகவான் ஆகிற கோடாலியானது இந்த காட்டை அழிக்க பொறுத்தல் தீர்மானம் பண்ணிட்டாள்வா என் மூலோன் மூல பரசோ விஷ்ணோர் அந்த நாளில் சொல்லுவா மரக்கு மரத்துக்கு செத்து கோடாலி இல்லை கோடாலி காம்புன்னு சொல்லுவாள் அல்லவா சோ பகவான் ஆகிற கோடாலி பிரஹ்லாதனாகிற கோடாலி காம்பு இந்த கோடாலி காம்பு மூலியமாக தான் பகவானுடைய வேலையானது இந்த அசுர குடும்பத்தில் நடக்க போகிறது அப்படின்னா அப்பயே அவ ஒரு பக்கத்தில் தீர்மானம் பண்ணிட்டார் இருந்தாலும் குழந்தைக்கு வந்து செக் பண்ணி யார்கிட்டையும் சேராமல் குழந்தை ஸ்கூல்லேருந்து கிளம்பினா நேர வீட்டுக்கு போகணும் வீட்டிலேருந்து கிளம்பினா நேர ஸ்கூலுக்கு போகணும் யாரையும் சேரக்கூடாது விஷ்ணு பக்கத்தில் உள்ளவா யாரையும் எதையும் சொல்லிக் கொடுக்கூடாதுன்னு அப்படின்னு சில காலங்கள் ஓடித்து மறுபடியும் இந்த குழந்தை ஸ்கூலுக்கு போகக்கூடிய ஒரு குழந்தையை அவளே அயச்சுன்னு வந்தார்கள் குழந்தைகளுக்கு எல்லாம் சொல்லி கொடுத்துருக்கோம் ஞாத்தஜேத சதுஷ்டயம் அம்மா அலங்காரம் பண்ணி விட்டுக்கா கையாது மாதிர்பிஷ்டம் அலங்கிருதம் அப்போ ஏற்பட்ட இந்த குழந்தையை பிரகலாதனை இரண் நிகசிப்பூட்ட கொண்டு விட குரு குரு புத்திரர்கள் உடனே பிரகலாதனை பார்த்து கேட்குறான் இரண் நிகசிப்பூ இப்பா குழந்தை இப்போ சொல்லு பாடம் சொல்லு இப்போ பிரகலாதேது குருவானே ஏதாவதா காலேனே இத்தனை இந்த காலத்தில் உனக்கு குரு என்ன சிக்ஷை பண்ணியிருக்காரோ எது உனக்கு உத்தமம்னு தோடுறதோ கிஞ்சிது உத்தமம் சு அதீதம் உத்தமம் நன்கு கற்பிக்க படிக்கப்பட்டு உத்தவமாக உள்ள பாடத்தை நீ சொல்லணும் ஏதாவதா காலேன இந்த கால இந்த காலத்தினால் அப்படின்னு சொன்ன உடனே பிரகலாத சுவாமி எழுந்தின்றால் கைய கூப்பிண்டால் என்ன பாடம் சொன்னால்னால் யாருமே ஒரு விஷயத்தை ஆரம்பிச்சா அதை முடிக்காம விடமாட்டார்கள் அதுதான் விஷயம் ஆரம்பிக்கிறவாளுடைய ஒரு பெருமைன்னு சொல்லப்பட்டு எந்த விஷயத்தையுமே பாதியில விடக்கூடாது எந்த விஷயத்தையும் ஆத்திர உத்திரம் சமைச்சுட்டே இருக்கா கூப்பிட்டாங்கிறதுக்காக அப்படியே அடுப்பை வச்சுட்டு வந்துடுவார் கட்டிக்கார அளவில் உடனே ஸ்டவ் அணைச்சிட்டு வருவாள் அதுதான் கட்டிக்காரதுன்னு நினைச்சு அவசரமாக போக முடியாது இருந்தேன்னு கேட்டாக்க அப்புறம் நீங்கள் கூப்பிட்டே அப்படியே வச்சுட்டு வந்தேன்னு சொல்லி பிரயோஜனம் இல்லை ஒரு விஷயத்தை ஆரம்பித்தா அந்த ஆரம்பித்து பூர்த்தியாகிற வரையும் தான் இருக்கணும் அல்லவா பிரகலாத சுவாமி என்ன நினைச்சார் முதல் பாடம் சொன்னோம் அதையே முடிக்கலையே நான் முதல்ல பாடம் அப்பாட்ட ஆரம்பித்தோம் அப்பா மூடு மாறி எடுத்து முகம் மாறிப்படுத்த அதனால் பாடத்தை இப்போ அப்பா கேட்குறாரு அது உத்தமமான பாடம்னு கேட்குறாரு நான் ஆரம்பித்ததல்லவோ சாதுவான பாடம் நான் கண்டினியூ பண்ணுறதல்லவோ உத்தமமான பாடம் அப்படின்னு சொல்லிவிட்டோ வனம் போய் வனத்துக்கு போய் ஹரிபஜனம் பண்ணணும்னு சொன்னான் எப்படி பஜனம் பண்ணனாங்கிறத சொல்லலை அல்லவா அப்போ அதை கண்டினியூ பண்ணலையோனோ பகவான் எப்படி பக்தி பண்ணனும் அப்படிங்கிற நவவித பக்தியை உபதேசம் என்றால் இப்போ பிரகலாத சுவாமி இரண்டு கஜிப்புக்கு ஸ்ரவணம் கீர்த்தனம் விஷ்ணோ स्मरणं पादसेवनम् अर्चनं वन्दनं दास्यं सख्यमात्मनिवेदनम् इति पुंसार्पिता विष्णौ भक्तिश्चेन्नवलक्षणा क्रियते भगवत्यद्धा तन्मन्येऽधीतमुत्तमम् हे पितः நான் போய் பகவானை பஜனம் பண்ணணும்னு சொன்னேன் அது எப்படிங்கிறத இப்போ ஆரம்பிக்கிறேனப்பா பகவானை உபாசிக்கிறதுக்கு எத்தனையோ மார்க்கங்கள் உண்டு எப்படி பெரிய சிட்டியாக இருந்தால் பல இடங்கள்லேருந்து ரோடு வந்து எப்படி சிட்டியில் வந்து சேர்றதோ கேக்கிறது மேற்குந்து வடக்கேந்து தெக்கேந்து அந்த மாதிரியாக பகவானை போய் அடையிறதுக்கு எத்தனையோ மார்க்கங்கள் சொல்லப்பட்டிருக்கேன் ஏதான ஒரு மார்க்கத்தில் போய் அடைஞ்சு பகவானை போய் நான் வந்து பகவானுடைய கருப்பைக்கு பாத்திரமாக ஆகலாமப்பா அதில் முதல் சுலபமான மார்க்கம் முதல் வகை எதுனால் சிரவணம் பகவானை சொல்லி கேட்கறது எவ்வளவு ஆனந்தம் பாருங்க கேட்கறதுல கேட்கறதுல உள்ள ஆனந்தம் சொல்கிறதில் கிடையாது சொல்றதே ஆயிரம் டென்ஷன் கேட்கறதே ஹாய்யா கேட்கலாம் அல்லவா அதனால் சிரவணம் இன்னும் சொல்லப்படா கேட்குற விஷயத்தில் யாதொரு விதமான சிரமமும் கிடையாது ஏன்னால் புஸ்தகத்தை பார்த்துன்னு வர வேண்டாம் இன்றைக்கி பாகவதத்தில் பர்கடாதி சித்திரத்தில் எந்தெந்த ஸ்லோகம் சொல்ல போகிறாருன்னா ஆற்றுல பாகவத புத்தகத்தை பார்த்து நோட் பண்ணிட்டு வரணுங்கிற அவசியம் இல்லை நம்ம இங்கே வர வரப்பரிய ஆற்று வேலையை பார்த்துட்டு நீங்கள் வந்து உட்காந்துண்டா போடணும் அவ்வளவு சுலபம் சிரவணம் அதே மாதிரியாக நம்மளை வந்து மாலை போட்டு மேடை உட்காந்துக்க போகிறார் கவரேஜ் பண்ண போகிறார் அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை எப்படி வேணாலும் உட்காந்துன்னு கதை கேட்கலாம் சிரவணம் இன்னும் சொல்லப்படா சொல்கிற இருந்தால் கரெக்டாக ஆரம்பத்துலேருந்து கடைசி பிரியந்தும் உட்காண்ட ஆசனத்துலேருந்து ஏந்துக்காமல் இருக்கணும் கேட்குறவா எப்போ வேணாலும் வரலாம் ஆரம்பிச்சு வ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வரலாம் ஆரம்பித்து வரலாம் அரைமணி கழித்து வரலாம் அரை மணிக்கு முன்னாடி எந்தன்னு போகலாம் அந்த அளவுக்கு சுலபம் சிரவணம் அதனால் பகவானுடைய கதையை கேட்கறதுங்கிறது பகவானை அடையக்கூடிய மார்க்கங்களை ரொம்ப சுலபமான முதல் படி அப்பா அது இந்த ஏற்பட்ட ஒரு பக்தி முதல் பக்தி சிரவண பக்தி அப்பா அப்படி கேட்க கேட்க என்ன ஆகும் அப்படின்னா உடனே அது ப்ரொமோஷன் ஆகிடுமா என்ன ப்ரமோஷன் கேட்டால் இத்தனை வருஷமாக கேட்குறமே நம்ப ஆற்றுல ஒரு பாகவத புஸ்தகம் வச்சுன்னு பாராயணம் பண்ண வேண்டாமா நம்ம நாராயணஹரின் நம்ம ஒரு கீர்த்தனை பண்ண வேண்டாமா அப்படின்னு ஆற்றுல உட்காண்டு பகவானை பற்றி ஒரு நாம சங்கீர்த்தனம் பண்ணணும் தோணும் அதுதான் டெவலப் ஆன ரெண்டாவது பக்தி அப்பா ஸ்ரவணம் கீர்த்தனம் விஷோஹோ ஸ்பரணம் நிறையா கேட்டு கேட்டு பகவானை பற்றி கீர்த்தனம் பண்ண 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 என்ன ஆகும் கேட்டால் அந்த பகவானை வம்சீ விபூகித கராது நவதி ரதா பாதுன்னு அப்படின்னு சொன்னாப்ல கஸ்தூரி திலகம் லலாடபடலே அடபடலே வக்க அந்த பகவான் நம்ம உள்ள பார்க்க வேண்டாமா அப்படின்னு கண்ணை மூடி உள்ள தியானம் பண்ணுவார்கள் அந்த பகவானை உள்ள ஸ்மரிப்பார்கள் அதுதான்ப்பா அடுத்தபடியான பக்தி ஸ்ரவணம் கீர்த்தனம் விஷ்ணோ ஸ்மரணம் பாத சேவனம் பகவானுக்கு தொண்டு செய்வதே பகவானுடைய பாதசேவனம்னால் அதனால தான் ஆலயங்கள் லோகத்துக்கெல்லாம் தொண்டு பண்ணுறாலே காரணம் என்னென்னால் இது பகவானுக்கு பண்ணக்கூடிய தொண்டு என்று அடுத்தது அர்ச்சனம் நம்பாத்திலையும் ஒரு படனத்தை வச்சு ஒரு விக்கிரகத்தை வச்சு கிருஷ்ணா ஜனம் அச்சுதாயினுமா அனந்தாயினமா கோவிந்தாயினுமா கேசவாயினுமா நாராயணாயினுமா அர்ச்சனம் தோணும் நம்பாத்தி ஒரு பாலகிருஷ்ணனை வச்சுக்கணும் நம்பாத்தி ஒரு முரளிதரனை வச்சுக்கணும் நம்பாத்தி ஒரு சால கிராமத்தை வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி தேடி கண்டுபிடிச்சு ஆற்றுல வச்சு பூஜை பண்ணுறாளே அதுதான் டெவலப்பான பக்தி அப்பா அர்ச்சனம் அடுத்தது பகவான் அர்ச்சனம் பண்ண 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 என்னான்னால் எப்போ பார்த்தாலும் பகவானை பார்த்து கிருஷ்ணாயன கிருஷ்ணாயனமாக நமஸ்காரம் தோணும் வந்தனம் அப்புறம் என்னாகும்னால் அந்த பக்தி அப்படியே டெவலப் ஆகி டெவலப் ஆகி ஆ எப்படி பாகவதம் கேட்டார் பாகவதம் பா படித்தார் நாமசங்கீர்த்தனம் அணினார் உலகத்தொண்டு பண்ணினார் பகவானை ஸ்மரிச்சார் மாற்ற ஒரு விக்கிரகம் வச்சிருந்தார் அதுக்கு அர்ச்சனை அண்ணினார் அர்ச்சனை பண்ண அர்ச்சனை பண்ண என்ன ஆகினால் அவர்தான் யஜமான்கிற எண்ணம் வந்துருமா ஆற்றுல அப்புறம் நம்பல்லாமனுடைய தாசரகங்கிறது தாசபாபு ஏற்படும் அர்ச்சனம் வந்தனம் தாஸ்யம் ஒரு நெருக்கை ஏற்பட்டுவிட்டு அந்த மாதிரி பகவான் நம்மளை ரொம்ப பெஸ்ட்டு ஃப்ரெண்டாக பாவிப்போம் எப்படி நம்ம உற்ற தோன்ற மனசில் உள்ளதெல்லாம் கொட்டுவோமோ எந்த குருவாயிரப்பா அப்படின்னு குருவாயூரில் எப்படி குருவாயூரப்பட்ட நேராக பேசுகிறாலோ அந்த மாதிரியாக எல்லாத்தையும் பகவான்கிட்ட ஒப்பிக்கணும் தோணும் அந்த சக்கிய பக்தி ஏற்படும் கடைசியில் ஆத்ம நிவேதனோ தன்னையே பகவானுக்கு அர்ப்பிக்கூடிய ஒரு பக்தி இருக்கேன் இந்த மாதிரியாக ஒன்பது பக்தி சொல்லப்பட்டிருக்க அப்பாணம் கீர்த்தனம் விஷ்ணோ ஸ்மரணம் பாதசேவனாஸ்யம் சமநிவேதனம் புும்சாற்பா விஷ்ணு பக்திச்சேன்னா கிரியதே பகவத்ய தன்மநேதீதமுத்தமம் இந்த மாதிரியாக பகவான்கிட்ட அர்ப்பிக்கப்பட்ட ஒரு ஒன்பது லக்ஷணங்களை உடைய இந்த பக்தி தான்ப்பா பகவான் உபாசிக்கிறதுக்கு உயர்ந்ததான மார்க்கம் இதில் முதல் படி என்னேன்னா பிரகலாத சுவாமி நான் இப்போ பகவானை பற்றி சொல்லி நீ இங்கே கேட்டுருக்க இதுதான் முதல் ஸ்டெப்பு ஆனால் பிரகலாதம் இதுதான் நான் சொல்ல நீங்க கேட்கிறேன் இதுதான் சரண பக்தி இதுதான் ஆரம்பம் இதை கண்டினியூ விதமான பக்தியை சொன்னால் உனே கேப்பனா இரண்டு கண்ணு குழம்பி விட்டது உனே குரு குரு புத்திர பார்த்து கூப்பிட்டான் பிரம்மபந்தோ கிமே தத்தே விபம் அசாரம் கிராஹிதோ மாம் அநாதிருத்திய துர்மதே நான் எவனை பஜிக்கக்கூடாதுன்னு எவனை கர்வம் கட்டின்னு இருக்கேனோ அவனை பற்றி எங்கிட்ட இவன் சொல்கிறான் என்றால் அது காரணம் யார் அப்படின்னு கேட்குறான் இந்த மாதிரி அசாரமான விஷயத்தை இந்த குழந்தை கிரகிச்சுட்டுருக்கான் புத்தியில் வச்சுட்டு இருக்கான் பைஹார்ட் பண்ணி வச்சுருக்கான் நான் காக்கிறதே சொல்கிறான் அப்படின்னா என்ன காரணம் உங்கள்கிட்ட முன்னாடியே வான் பண்ணி தானே இந்த குழந்தைய விட்டேன் அப்படின்னு சொன்ன உடனே குரு புத்திரால் சொன்னால் சுவாமி எங்களை பண்ணிச்சுக்கோங்கோ இதெல்லாம் நாங்கள் சொல்லிக் கொடுப்போமா நீங்கள் மாசா மாதம் செக்கு கொடுக்குறேள் நீங்கள் மாசா மாதம் அக்கவுள்ள ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேள் அப்படி இருக்கிறதே நாங்கள் இந்த மாதிரி சொல்லிக் கொடுப்போமா மத் பிரணீதம் ந பரப்ரணீதம் சுதோவதேஷதவெந்திர சத்ரோ நைசர்க்கி எம் மதி ரஸ்யராஜன்னே நியச்ச மன்யும் கத தஸ்மமான நாங்களும் சொல்லிக் கொடுக்கல பிறர் யாரும் சொல்லிக் கொடுக்குற அளவுக்கு அவனை யார்கிட்டயும் அண்ட விடலை அப்படி இருக்கிறத என்னம்மா சொல்கிறான்னு அவனே சொல்கிறான்னு நான் சுதோவத அவனுடைய புத்தி இருக்க இது பொறுத்த யார் சொல்லிக் கொடுத்து வந்த புத்தியா தெரியல நைசர்கியம் மதி அவனுக்கே என்னமோ நாராயண நாராயண நாராயணான அவன் புத்தி எப்போது அதையே நாடுறது சுவாமி அதனால் எங்கள்கிட்ட கோய்ச்சிக்காதீங்கள் நீயச்சமன்யும் கததாஸ்மமானா உள்ளதை உள்ளபடி சொல்லிவிட்டார்கள் குரு புத்திரார்கள் உன்னே இரண்யக்சிப்பூ பிரகலாதன்ட்ட கேட்குறான் அட வயலே இந்த குரு சொல்லிக் கொடுக்காம இந்த அசத்தான புத்தி உனக்கு என்னமாடா ஏற்பட்டது நச்சேத் குரு முக்கியம் தே குதோபத்ரா சதிமதிஹி என்னமாடா உனக்கு இந்த அரிபஜனம் பண்ணக்கூடிய இந்த கெட்ட புத்தியானது உனக்கு ஏற்பட்டது அப்படின்னு ஒன்று பிரகலாத சுவாமி சொல்கிறாள் எதுக்கு அப்பா வேஸ்டா வாழ குருமார்களை திறேல் இந்த விஷ்ணு பக்தி சொல்லி கொடுத்து வருமானு கேட்டான் பிரகலாதன் பகவத் பக்தி சொல்லி கொடுத்துட்டு வந்துருமாப்பா மதியதோபிபத்திய சர்வனான பகவான்ட பக்திங்கிறது எப்படி வரணும் அப்படின்னா அத பின்னாடி சொல்றேன் ஏன் வராதுங்கிறத காரணம் சொல்றேன் அப்படின்னா கிரகவிரதானாம் நாள் நம்மளாம் வீட்டிலையே சொழ்ண்டு சொழ்ண்டு வீட்டு வேலையே டெய்லி ஒரே மாதிரியாக பார்த்து செஞ்சத்தை செஞ்சத்தையே செஞ்சுண்டு சொன்னத்தை சொன்னத்தையே திருப்பி திருப்பி சொல்லிண்டு சாப்பிட்டத்தையே சாப்பிட்டத்தையே திருப்பி திருப்பி சாப்பிட்டுண்டு செஞ்சத்தை செஞ்சத்தையே செஞ்சிதுன்னா நே நா கார்த்தால் ஏந்திருக்கிறது வாசக திறக்கிறது தெளிக்கிறது உடனே பல்லு தேய்க்கிறது பாத்ரூமும் போகிறது உடனே பால் பாட்டு வா பால் பாக்கெட் வாங்கிட்டு வருது பா புஷ்பம் வாங்கிட்டு வருது அதே மாதிரியாக வீட்டு வேலைகள் உண்டோ என்ன என்னெல்லாம் உண்டோ அலுவல்கள்லாம் கவனிக்கிறது உடனே ஆற்று வேலையெல்லாம் கவனிக்கிறது உடனே ஆஃபீஸுக்கு போகிறது அப்படின்னு சொல்லக்கூடிய செஞ்சத்தை செஞ்சத்தையே செஞ்சுண்டு சொன்னத்தை சொன்னத்தையே சொல்லிண்டுன்னா என்ன ஆற்றுல திருப்பி திருப்பி அதே வார்த்தை தான் ஒரு நல்ல வார்த்தையே கிடையாது சொன்னத்தை சொன்னத்தையே சொல்லிண்டு அப்புறம் என்னென்னாலும் சாப்பிட்டதை சாப்பிட்டதையே சாப்பிட்டுட்டு புதுசாக சாப்பிட போகிறோம் அதே கத்திரிக்காய் அதே வெண்டைக்காய் அதே தக்காளி அதே உருளக்காய் இன்னும் சொல்லப்படா அதே மார்க்கெட்லேருந்து வெலை வேணால் வித்தியாசப்படலாமே தவிர அதையே சாப்பி சொன்ன சா வாங்கின சாமானையே திருப்பி திருப்பி வாங்கின்னு வந்து அதையே மாறி மாறி சமைச்சுண்டு அதே மாறி மாறி சாப்பிட்டுன்னு இல்லாமல் அதே டைனிங் டேபிளில் இது எங்கள் அப்பா டைனிங் டேபிள்னு சொல்லி அவள் அப்பா ஏச்சல் அவள் பாட்டி ஏச்சல் இவா பா இவாத்துக்கு வந்தவா ஏச்சல் இவா சாப்பிட்ட ஏச்சல் இவாலோடு சேர்த்து சாப்பிட்ட அப்படி சொல்லி சொல்லி எல்லாரும் பண்ணின இடத்தையே நம்மளும் திருப்பி திருப்பி பண்ணிண்டு அதே மாதிரியாக சொன்ன சொன்னால் புனப்புன சரிவித சரிவனான அறட்சத்தையே திருப்பி அரைக்கிறாப்புல இதை தவிர நம்ம வாழ்க்கையில் வேற புதுசாக நம்ம ஒன்று பண்றமான கிரக குடும்பிகள் தான் இதுக்கு பதில் சொல்லணும் இப்படி உள்ள வாழ்க்கை என்னவா பகவத்பக்தி வரும்னு கேட்குறான் பிரகலாத சுவாமி மதிர்ண கிருஷ்ணே பரதஸ்வதோபா மிச்சோபி பத்யே திருஹவ்ரதம் அதந்த கோபி விசதாம் தமிஸ்ரம்

அந்த உருக்குறவனான எம்பெருமாண்ட பக்தி எப்படி ஏற்படணும் அப்படின்னு கேட்டாக்க மகீயசாம் பாதரஜோபிஷேகம் பகவானையே நம்பின பகவதர்கள் பகவானையே நம்பின சாதுக்கள் பகவானையே நம்பின வித்துக்கள் அவளுடைய திருவடியில் பட்ட ஒரு புவிதி நம்ம மேலே படாத வரையில் எப்படி பகவத் பக்தி வரும் மகீயசாம் பாதரஜோபிஷேகம் நிஷ்கிஞ்சனான பாகவத சம்பிரதாயத்தில் அங்க பிரதக்ஷன் வச்சுருக்கா பாருங்க எதுக்காக வச்சுருக்கா அப்படின்னா அடியாறுகள் நடந்து போன இடத்துல அவ பாதங்களில் பட்ட தூளி நம்ம பேரில் பட்டு நம்ம பவித்திரமாக ஆக வேண்டும் தான் சொல்லப்பட்டிருக்கேன் அதனால் சிஷ்டாச்சாரத்தில் அதெல்லாம் எப்படி வச்சிருக்கா ஸ்ராத்தாதிகளில் வச்சிருக்கா வாஜே வாஜே வத வாஜினோ நோ தனேஷ் விப்ரா அமிர்தாரு தஜா கடைசியில் மந்திரம் சொன்னிட்டோ நம்பத்துக்கு ஸ்ராத்தத்துக்கு வந்த பிராமணாலெல்லாம் வை அனுப்புகிற சமயத்தில் நம்ம அங்கவஸ்திரத்தை விரித்து அவா நடக்க சொல்லி மேலே தலையில் போத்திக்கிறது மேலே உதவிக்கிறோம் பார்த்தேங்களா அதனால் அவாளுடைய தூளி மேலே பராத வரையில் நமக்கு பக்தியானது ஏற்படாதுப்பா அப்படின்னு சொன்ன உடனே இத்தியுக்தோ பரதம் புத்திரம் ஹிரண்ய கசி பூருஷா அந்தீகிருதாத்மா ஸ்வோத் நீ ரசியத மகிதலே அட பயலே எந்த ஹரிநாராயணனா இத்தன் நாளா தேடின் எந்த ஹரிநாராயணன் தம்பியான ஹிரண்யாக்கன் அவதம் பண்ணி நான் அப்படிங்கிறதுக்காக கர்வம் கட்டின்னு இருக்கேனோ அப்பேற்பட்ட உங்க கொன்ன அந்த ஹரிய பஜின்னு எங்கிட்டயே சொல்றியாடா நீ குடும்பத்தை கெடுக்க வந்தவன் குடும்பத்தை தொலைக்க வந்தவன் ஆனால் நீ இனிமே குடும்பத்துக்கு தேவையில்லை ஓய்ஞ்சு போடா அப்படின்னு சொல்லிட்டு தன் மடியில இருந்த அந்த குழந்தை அஞ்சு வயசு குழந்தைய தூக்கி புள்ளியார் கேத்தாப்புல சதுர தேங்காக்கிறாப்ல அப்படியே மேல உள்ள சிம்மாசனத்திலேருந்து கீழே உள்ள பூமியில விட்டறிஞ்சான் மகிதலேன்னா அப்படி கீழே விட்டறிஞ்சான் அப்படின்னு தான் இருக்கு பாகவத அந்த சமயத்தில் பூமி வெடிச்சது பூமாதேவி வெளியில் வந்தாள் அப்படியே பிரகலாதனை கையில் வாங்கினாள் அப்படியே உச்சி முகர்ந்தாள் காதலை சொன்னாலாம் பூமாதேவி அப்பா உங்ககிட்ட கோவிச்சுட்டு உங்கள் அப்பா உன்னை எம்மேல வீசறான்ப்பா நீ எம் மேலே பட்டா நான் அறிவிட்டு போயிட ஏன்னா நீ பகவான் ஹரி நாராயணன் உள்ளே இருக்க இல்லவா அதனால் எனக்கு ஆபத்து ஏற்படாமல் இருக்கணுங்கிறதுக்காக தான் உன்னை கையில் ஏந்தினேன் அப்படின்னு சொல்லி அப்படி பூமியில் வச்சுட்டு பூமி அந்த போய் மறைந்து விட்டா அப்படின்னு சொல்லுவார்கள் அப்ப இவனை எப்படி ஒழிக்கிறது ஆஹாமருக ருகாவிஷ்டா கஷாயி பூதலோஜனா வத்யதா மாஷு அயம் பத்தியா நிசாரயத நைருதாக இவன் இனிமே இருக்கக்கூடாது சீக்கிரம் கொல்லப்பட வேண்டியவன் அப்படின்னு சொல்லி பலவிதமான முயற்சிகள் படினான் ஒரு முயற்சியும் அவன்கிட்ட பலிக்கவில்லை அப்படிங்கிறாள் அபுண்ணியசிய சத்கிரியாக அப்படிங்கிறாள் சுக்காச்சாரியார் எத்தனையோ முயற்சி பண்ணினான் ஹிரண் நிகழ்ச்சி போ ஒன்றும் கூட சக்சஸ் ஆகவில்லை அது காரணம் என்னென்னால் புண்ணியமில்லாதவர்கள் என்ன புண்ணிய கர்மாக்கள் பண்ணினால் அவளுக்கு பலனை கொடுக்காதோ அந்த மாதிரியாக அவன் பண்ணின முயற்சிகள் எதுவுமே பலிக்கவில்லை தோல்வியடைந்து விட்டது என்ன முயற்சி பண்ணான் அப்படிங்கிறதுலேயே தான் நாளைக்கு தொடரப்போகிறோம் நாளைக்கு பிரகலாத உபதேசம் சிம்மாவதாரம் பிரகலாத ஸ்துதியோட பிரவச்சனம் பூர்த்தி அடையிறது சிம்மத்தினுடைய அனுகிரகம் எல்லாருக்கும் பரிபூர்ணமாக ஏற்ப வேண்டும் நாளைக்கு அவசியம் வந்து எல்லோரும் சிரமணம் பண்ணி சிம்ஹாவதாரத்தில் பகவானுடைய ஒரு அனுகிரகத்தை எல்லோரும் பர வேண்டும் சிம்மத்தினுடைய அருக்கம் லோகம் பூராவும் பரவ வேண்டும் எல்லோருக்கும் சாந்தி ஏற்பட வேண்டும் எல்லாருக்கும் மனசு நிர்மலமாக இருக்கணும் அப்படிங்கிற பகவானை பிரார்த்தனை பண்ணி இன்றைய உபன்யாசத்தை இதோடு பூர்த்தி பண்ணிக்கிறோம்